அதிமுக அரசை தவறாக பேசுபவர்களின் நாக்கு அழுக்கிவிடும் என்று சொல்வதற்கு பதிலாக தவறுதலாக நாக்கை அறுத்து விடுவேன் என்று பேசிவிட்டதாக தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு விளக்கம் அளித்துள்ளார். கும்பகோணம் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியது குறித்து இவ்வாறு கூறினார். அவரது ஆவேச பேச்சையும் அவரது விளக்கத்தையும் தற்போது பார்க்கலாம். 2247 கோடி ரூபாயை வறட்சி நிவாரணமாக வழங்கியது அண்ணன் எடப்பாடியார் அரசு என்பதை நான் இங்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். யாரை பார்த்து லஞ்ச ஆட்சிங்கிறா, யாரை பார்த்து குற்ற ஆட்சிங்கிறா, யாரை பார்த்து தப்பா பேசிக்கிட்டு இருக்க, தப்பா பேசுறவன் நாக்க அறுத்து போடுவோம், ஜாக்கிரதை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அது பேசியது அதுல தவறி வந்து விட்ட வார்த்தைக்கு நான் வந்து அதை தீர்மானித்து விட்டேன். அது தவறி வந்தது என்று என்னாலே உணர்கிறேன். தவறி வந்த வார்த்தை அது கிராமத்தில் சொல்லுவார்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏ அக்கிரமா பேசாத, அநியாயமா பேசாத, நாக்கு அழிவுன்னு சொல்லுவோம். அந்த விதத்துல எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அரச அம்மா வழியில் நடக்கு நல்லாட்சிய அவதூறா தவறா பேசுவாங்க. நாக்கு அழிவுன்னு சொல்றதுக்கு பதிலாக தவறான வார்த்தை பேசிட்டேன். வேற ஒண்ணு இல்ல, வேற ஒண்ணு தவறான எடுத்துக்கவனா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.